हेलो फ्रेंड्स वेलकम टू जीआरपी समेल இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியான எக் ஃபிங்கர்ஸ்ங்க இது செய்யிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு பார்த்தறலாங்க 6 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு chili powder 1 ஸ்பூன் அளவுக்கு pepper powder தேவையான அளவுக்கு bread crumbs 1 கால் கப் அளவுக்கு corn flour 1/2 கப் அளவுக்கு மைதா தேவையான அளவு உப்பு மற்றும் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கறேங்க அதுல ஒரு 5 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் இப்போ 5 முட்டையை உடைச்சு ஊத்தியாச்சுங்க அதுல எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள்ல பாதியை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பெப்பர்லயும் பாதி சேர்த்துக்கறேன் அஞ்சு முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா நரப்பங்க அடிச்சுக்கலாங்க எக் நல்லா பீட் பண்ணியாச்சுங்க இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி அவிய வெச்சுக்கலாம் இப்போ முட்டை அவிய வைக்கிறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கங்க ஸ்கொயர் ஷேப்ல நீங்க எந்த ஷேப்லனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இத எண்ணெயால கிரேஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதல சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி இருக்கறங்க அதுல உள்ள ஒரு ப்ளேட் போட்டுக்கறேன் அதுக்கு மேல நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற எக் இருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்றணுங்க கண்டிப்பா இப்போ இத ஒரு மூடி போட்டு और 15 நிமிஷம் அவிய வைக்கலாங்க நீங்க இதுக்கு பதிலா இட்லி பாத்திரத்துல கூட அவிய வச்சுக்கலாங்க இப்போ 15 நிமிஷம் ஆயிச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருச்சானு ஒரு நைஃப் பிடி செக் பண்ணிக்கலாங்க ஒட்டல வெந்திருச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் எக் நல்லா ஆறட்டுங்க கொஞ்ச நேரம் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மாவை mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளேட்ல corn flour மாவு மைதா மாவு இதல கொஞ்சமா மிளகு தூள் மிளகாய் தூள் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேதி இப்ப நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாங்க மாவை நல்லா mix பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையில ஒரு முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி வெச்சிருக்கறங்க கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் தனியா வச்சிட்டு இப்போ அது முட்டை ஆறிச்சுனா கட் பண்ணிக்கலாம் இப்போ எக் நல்லா ஆறிச்சுங்க ஒரு ப்ளேட்டுக்கு மாத்தி இருக்கு இப்போ இத கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கு இப்போ வந்து சென்டர்ல இன்னொரு கட் பண்ணிக்கலாம் finger shape-க்கு கட் பண்ணிக்கலாங்க இப்போ இதே மாதிரி எல்லாதையும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா பீசஸையும் கட் பண்ணியாச்சுங்க இப்போ மாவுல டிப் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஓவர் பீசஸா ஃபர்ஸ்ட் மாவுல டிப் பண்ணிக்கலாங்க அடுத்து எக்ல லாஸ்டா பிரெட் கிரம்ஸ்ல मारुडी और केक ले डिप पनी कलांगा मारुडी ब्रेड क्रम्स ले डिप पनी कला
இப்போ மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா எக் துண்டுகளையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிச்சுங்க. இப்போ ஒரு பீஸா பொரிச்சு எடுத்துக்கலாம். फ्लेम वो मीडियम फ्लेम को कुछ अधिकमे अब ना वो ना गोल्डन ब्राउन कलर वर्ग वरीचिकल ना गोल्डन ब्राउन कलर वन इतना இப்போ இதே மாதிரி மீதமுள்ளதையும் பொரிச்சு எடுத்துறலாம். எம்மியான கிறிஸ்பியான எக் ஃபிங்கர்ஸ் ரெடி.